அரங்கில் இலங்கைக்கு படுதோல்வி வெளியானது கூட்டமைப்பின் நிலைப்பாடு பசரை கோர விபத்தில் திகில் அனுபவம் உயிர் தப்பிய தாயொருவர் வெளியிட்ட தகவல் வடக்கில் இன விகிதாசாரத்தை மாற்றியமைக்கு அரசு பிரியத்தனம் கஜேந்திரன் எம்பி கடும் கண்டன ஐநாவில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பிரித்தானியா வெளியிட்டுள்ள அறிவிப்பு அதிக கடன்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை முன்னிலை தொடர்ந்தும் குரல் கொடுப்பேன் சரத் வீரசேகர விடாபிடி கனரக இயந்திரம் குடை சாய்ந்து இளைஞன் உயிரிழப்பு வீழ்ச்சியிலிருந்து மீள ராஜபக்ஷ அரசுக்கு அறிவுரை அகதிகள் முகாமில் பாரிய தீ விபத்து பலர் உயிரிழப்பு ஆயிரக்கணக்கான வீடுகள் தீக்கிரை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம் மந்தன் தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்திற்கு ஆதரவாக இருபத்தி நாடுகள் வாக்களித்தன சீனா ரஷ்யா உட்பட பதினொரு நாடுகள் மட்டுமே இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்தன இந்தியா ஜப்பான் உள்ளிட்ட பதினான்கு நாடுகள் வாக்களிக்காமல் இருந்தன இலங்கையில் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உயர் ஸ்தானிகரின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான மறு ஆய்வு செய்யப்பட்டு திருத்தப்பட வேண்டுமென்றும் தீர்மானம் கூறுகின்றது இது தொடர்பில் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதை நாங்கள் வரவேற்கின்றோம் அது குறித்து மகிழ்ச்சியடைகின்றோம் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என சம்பந்தன் மேலும் கூறியுள்ளார் பசரை பதிமூறாம் கட்டை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் உயிர் தப்பிய தாயொருவர் தனது அனுபவத்தை ஊடகம் ஒன்றில் வெளியிட்டுள்ளார் நானும் எனது குழந்தை பதிலை வைத்தியசாலைக்கு செல்வதற்காக பேருந்திற்கு காத்திருந்தோம் இருபதாம் கட்டையில் பேருந்தில் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு பயணிக்கும்போது பயணிக்கும் திடீரென நானும் குழந்தையும் நித்திரையாகி விட்டோம் பேருந்து வேகமாக பயணித்தது திடீரென மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்டது திடீரென எழுந்து பார்த்தால் பேருந்து புரண்டு புரண்டு சென்றதனை நான் பார்த்தேன் என் கையில் இருந்த குழந்தையை காணவில்லை குழந்தை கையிலிருந்து வீசப்பட்டு சென்றது பேருந்து கீழே விழுந்தது எனக்கு காயம் ஏற்பட்டது சிலர் என்னை வந்து தூக்கினார்கள் மேலே தூக்கி வந்தவர்களிடம் எனது குழந்தை எங்கேயன கேட்டு கத்தினேன் எனினும் அதற்கு குழந்தையை மலையுச்சிக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என கூறினார்கள் தற்போது நானும் குழந்தையும் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றோம் என பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார் இந்த கோர விபத்து காரணமாக ஒன்பது பெண்கள் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஏழு பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வடக்கில் இன விகிதாசாரத்தையும் இன பரம்பலையும் மாற்றியமைக்கும் விதமாக பெரும்பான்மையினத்தவர்கள் காணிகள் வழங்கப்படுவதை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சுங்க கட்டளை சட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பழைய பகுதியில் உள்ள காணி சீர்திருத்த குழுவின் காணிகள் அந்த பிரதேசத்தையோ அல்லது வடக்கை சார்ந்தவர்களுக்கோ வழங்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக வெளி மாகாணங்களில் உள்ள பெரும்பான்மை இனத்தவர்களை சேர்ந்த போலீசாருக்கு ஐந்து ஏக்கர் வீதம் வழங்கப்பட்டுள்ளதாக என்று அறிய முடிகின்றது வடக்கில் போரால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான காணிகள் இல்லாமல் இருக்கின்ற போது இவ்வாறு அந்த பிரதேசத்தின் மாகாணத்தின் இன விகிதாசாரத்தை இன பரம்பலை மாற்றியமைக்கும் விதமாக இந்த காணிகள் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு வழங்கப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் குறித்த பிரதேச செயலாளருக்கும் அங்குள்ள அதிகாரிகளுக்கும் தெரியாமல் அனுராதபுரத்திலிருந்து வந்த முடிவுகளின் அடிப்படையிலேயே வடக்கின் இன விகிதாசாரத்தை மாற்றியமைக்கும் நோக்கோடு முன்னெடுக்கப்படும் இந்த செயற்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவ்வாறு முறைகேடான முறையில் வழங்கப்பட்ட காணிகள் மீண்டும் திருப்பப்பெற வேண்டும் என செல்வராஜா கஜேந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் ஐநா மனித உரிமைகள் ஸ்தானிகர் கண்டறிந்த இலங்கையின் மோசமடைந்த மனித உரிமை நிலைமையை பிரதிபலிப்பதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் தீர்மானத்தை அறிமுகப்படுத்திய பிரித்தானியாவின் பிரதிநிதி ஜீலியன் ஃபிரைட்வைட் இதனைத் தெரிவித்துள்ளார் பிரித்தானியா கனடா ஜெர்மனி மெலாவி மண்டினிக்ரோ வடமஸ்டோனியா ஆகிய நாடுகளினால் இணை அனுசரணை வழங்கப்பட்ட தீர்மான வரைவு மார்ச் பன்னிரண்டு அன்று முறையாக சமர்ப்பிக்கப்பட்டது நீதி மற்றும் பொறுப்புக்குரலை தேடிய நபர்கள் துன்புறுத்தப்பட்டுள்ளனர் பாரிய குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர் அல்லது சந்தேகிக்கப்படுபவர்கள் மன்னிக்கப்பட்டு உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த வரைவு தீர்மானம் இலங்கைக்கு எதிரானவை அல்ல நாங்கள் இலங்கை மற்றும் அந்நாட்டு மக்களின் நண்பர்கள் அனைத்து சமூகங்களின் மனித உரிமைகளை முன்னேற்றுவதற்கு இது உதவும் என்ற நம்பிக்கையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக கடந்த கால கடுமையான மீறல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க இது உதவும் என்று மேலும் தெரிவித்துள்ளார் உலகில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் அதிக கடன்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை இரண்டாம் இடத்தில் உள்ளது எனவும் கடன் நெருக்கடிகளை அரசு மறைத்து மக்களை ஏமாற்றுகின்றது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் குற்றம் சாட்டியுள்ளார் பங்களாதேஷ் நாட்டிடம் கடன் கேட்கும் நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டுள்ளமை மிக மோசமான நிலையாகும் எனவும் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டளவில் இந்த நாட்டின் மொத்த கடன் பதினைந்து டிரில்லியனாக இருந்தது இவற்றில் தேசிய கடனாக ஐம்பத்தி ஆறு வீதமும் சர்வதேச கடன் நாற்பத்தி நான்கு வீதமுமாக காணப்பட்டது தற்போது தேசிய கடன் வீதமானது நூறுக்கு நூற்றி பத்து வீதம் என்ற ரீதியில் காணப்படுகின்றது உலகில் நடுத்தர அபிவிருத்தி நாடுகளில் அதிக கடன்களை கொண்ட நாடுகளில் முதலிடத்தில் லெபனானும் இரண்டாவது இடத்தில் இலங்கையும் உள்ளது இந்நிலையில் கடன் நெருக்கடி இல்லை எனவும் இலகுவாக கடன்களை செலுத்துவோம் எனவும் அரசு தொடர்ச்சியாக கூறி வருகின்றது அதுபோல் முப்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் கைவசம் இருக்கின்றது என அரசு கூறுவது உண்மையென்றால் சீனாவிடம் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் கடன் கேட்டமையும் தற்போது பங்களாதேஷிடம் ஒரு பில்லியன் டாலர் கடன் பெற்றுக்கொள்ள பேச்சு நடத்துகின்றமையும் ஏன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பங்களாதேஷ் விஜயம் ஜெனீவாவை அடிப்படையாக கொண்டதாக நினைத்தோம் ஆனால் கடன்களை கேட்கவே பிரதமர் அங்கு சென்றுள்ளார் பங்களாதேஷ் நாட்டிடம் கடன் கேட்கும் நிலைமைக்கு வீழ்ச்சி கண்டுவிட்டோமா இது நாட்டின் மீதான நம்பிக்கையை இலக்கு செய்யும் செயல் அல்லவா கடந்த ஆண்டில் அறுநூற்றி தொன்னூறு பில்லியன் ரூபாவை புதிதாக அரசு அச்சடித்தது இதுவே ரூபாவுக்கான பெருமதி வீழ்ச்சியடைய பிரதான காரணமாகும் உலக நாடுகளில் அமெரிக்க டொலருக்கான பெருமதி வீழ்ச்சிக்கான வேளையில் இலங்கையில் மாத்திரம் டொலருக்கான பெருமதி அதிகரிக்கின்றது இதுவே அரசின் பொருளாதார முகாமித்துவத்தை பலவீனப்படுத்தி வெளிப்படுத்துகின்றது என ஹபீர் ஹாசிம் குற்றம் சாட்டியுள்ளார் மாகாண சபை முறைமை ஒழிக்கப்பட வேண்டுமென்ற எனது நிலைப்பாடு ஒருபோதும் மாறாது அதற்காக தொடர்ந்தும் குரல் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியட் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் மாகாண சபை முறைமைக்கு அமைச்சர் சரத் வீரசேகர கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றார் ஆனாலும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மாகாண சபை முறைமையை ஒழிப்பேன் என நான் கூறவில்லை அம்முறைக்கு எதிரானவன் நான் எனவே குறித்த முறைமையை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமானால் அதற்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்குவேன் மாகாணசை முறைமை தொடர்பில் நாடாளுமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பில் அமைச்சரவையில் கலந்துரையாடும் எனது கருத்துக்களை முன்வைப்பேன் மாகாணசுவை முறைமை தொடர்பான எனது எதிர்ப்பு ஒருபோது மாறாது என அவர் தெரிவித்துள்ளார் கெனிகத்தேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொல்பிட்டிய பகுதியில் மண் அகற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த கனரக இயந்திரம் கூடை சாய்ந்ததால் அதன் சாரதி ஸ்தலத்திலே பலியானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் இன்று காலை ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் அதிசக்தி வாய்ந்த மின் இணைப்பு பணிக்காக சென்று கொண்டிருக்கும் போது இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தடுப்புக்கட்டை கட்டை செயலிழந்துள்ளது இதனால் இயந்திரம் பின்னோக்கி இழுத்துச் செல்லும் போது சாரதி பாய்ந்துள்ளதாகவும் அவர் பாய்ந்து பக்கத்திலேயே இயந்திரம் குடை சாய்ந்ததில் அதில் அகப்பட்டு குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் இருபத்தி ரெண்டு வயதுடைய பதுளைஹாலியல உடுவர பகுதியைச் சேர்ந்த யாப்பா முதியன் சாகி சத்ருவான் மதுசங்க யாப்பா என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த நபரின் சடலம் கித்துல்கல தெலிகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிணிக்கத்தேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு ஏற்பட்ட இந்நிலைமைக்கு இன வெறுப்பு செயற்பாடுகள் காரணமாகும் என கின்னியா நகரசபை உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முதூர் தொகுதிக்கான கொள்கை பரப்பு செயலாளருமான எம் எம் மக்தி தெரிவித்துள்ளார் நேற்று கினியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த நீ மிகவும் கவலையடைகின்றேன் இந்நாட்டில் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக சில அரசியல்வாதிகளாலும் கடும் போக்காளர்களாலும் அரங்கேற்றப்படுகின்ற இனவருப்பு செயற்பாடுகளும் உரிமை மீறல்களுமே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது முப்பது வருட கால யுத்தத்தின் போது ஏற்பட்டிருக்காத இந்த கவலையான விடியம் தற்போது அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது முஸ்லிம் சமூகத்தின் மீது அரங்கேற்றப்பட்ட யனாசாயரிப்பு நிகாப் தடை மதுர சாக்கடை மூடுதல் போன்ற வெறுப்பான செயற்பாடுகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு ஏற்பட்ட அதிருப்தி இந்தியாவுடன் ஏற்பட்ட இடைவெளி சீனாவின் ஆதிக்கம் ஆகியவை இந்நிலைமைக்கு காரணங்களாக அமைந்திருக்கலாம் வாழும் பௌத்த இந்நாட்டில் இந்து கிறிஸ்தவ முஸ்லிம் சமூகங்கள் சக வாழ்வை உறுதிப்படுத்தி சமத்துவமாக இன நல்லுறவோடு வாழ்வதை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லையில் வீழ்ச்சியிலிருந்து மீண்டு இந்நாடு அபிவிருத்தியில் முன்னேறப்போவதில்லை போவதில்லை எனவே எதிர்காலத்தில் இன வெறுப்பான செயற்பாடுகளை அரங்கேற்றுவோரின் விடயத்தில் ஜனாதிபதியும் பிரதமரும் கவனம் செலுத்தி எதிர்காலத்திலும் இவ்வாறான ஒரு துன்பவியல் சம்பவத்திற்கு மீண்டும் வாய்ப்பளிக்காமல் அவர்களை கட்டுப்படுத்தி சக வாழ்வை ஏற்படுத்த கரிசனை காட்ட வேண்டும் என எம் எம் மக்தி கேட்டுக்கொண்டுள்ளார் பங்களாதேஷின் தெற்கில் அமைந்துள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாம் ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான வீடுகள் தீக்குறையாகியுள்ளதுடன் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காக்ஸ் பயாரின் உக்கியாவில் அமைந்துள்ள பலுகாலி அகதி முகாமில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் இரண்டு குழந்தைகளும் ஒரு பெண் உட்பட நான்கு ரோஹியன்கர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்றுக்கணக்கானோர் பலத்த காயமடைந்துள்ளதாக த டெய்லி ஸ்டார் செய்தி சேவை தெரிவித்துள்ளது கடந்த திங்கட்கிழமை காலையில் தீ பரவல் ஆரம்பமானது அதனை தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேர போராட்டத்தின் பின்னர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் அதன் பின் இரவு பதினொரு மணிக்கு பின் மீண்டும் ஒரு தீ பரவல் வெடித்தது அதனை அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளனர் ரோஹிங்கிய சமூக தலைவர்களும் அதிகாரிகளும் விபத்துகள் குறித்து த ஸ்டாரில் தகவல் அளித்தனர் ஆனால் அதிகாரிகள் இன்னும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை தீ விபத்தில் ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரம் வீடுகள் முற்றிலுமாக தீக்கிரையாகியுள்ளன ஐயாயிரம் தொடக்கம் ஆறாயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளன என்று பங்களாதேசின் கூடுதல் அகதிகள் நிவாரண மற்றும் திருப்பி அனுப்பும் ஆணையாளர் மொஹமட் சம்சுடோசா தெரிவித்துள்ளார்